சார், நாங்கள் ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டாது போங்க சார். சாரி பாபு, நீங்கள் தான் ஹஸ்பண்டுங்கிறது அன்னைக்கு எனக்கு தெரியாது. இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டம் வந்து அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன் பாபு. மன்னிச்சிருங்க பாபு. சார், நீங்கள் எதுக்கு சார் கையெடுத்து கும்பிட்றீங்க? நாங்கள் தான் சார் தப்பணும் சார், ப்ளீஸ் சார். நாங்கள் ஏன் அப்படி பண்ணோம், நான் அதை கேட்டுட்டு போயிடுங்களேன் சார், ப்ளீஸ் சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அழகான ஒரு குழந்தை இருக்கிறப்போ என்ன போய் ஏமாத்த நினச்சிங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். விடுங்க சார். என்ன சார், ரெண்டு நாளா அலைய காணோம்? பீச் பக்கம் சவாரிமா, வண்டி அங்கேயே போட்டு தூங்கிட்டேன். இன்னைக்கு இங்க எந்த கிளைண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன கொஞ்சம் ஈஸியார்ல விடுறீங்களா? ஏறுங்க. ஏமா ஏசி போட்டிருக்கேன், ஏன் ஜன்னல் திறக்கிறேன்? எப்போதும் கஸ்டமரோட பூட்டின கார்ல தான் போவேன், இன்னைக்காச்சு கொஞ்சம் மூஞ்சியில காற்று பட போன போல இருக்கு. நீங்க என் கஸ்டமர் இல்லல்ல? என்ன போல ஜீவன் எல்லாம் ஒதுங்கி கொள்ள இடமும் எல்லாம் ஒன்ன விட வாழ்வில் நீங்க எனக்கு யாரோ இல்ல, என் மீது நிலவாதம் காத்து. உங்களுக்கு என்ன வேணும்? மேல் ப்ராஸ்டிடியூட் இல்ல, இந்த மாதிரி வேலை செய்யற ஏதாவது ஆம்பளைங்க? கேஸ்க்கும் தனி குரூப்ஸ் இருக்கு, நான் வேணா அவங்களோட ஃபோன் நம்பர் தரேன். எனக்கு இல்லை. அப்புறம் யாருக்கு? என் பொண்ணுக்கு. பத்து வருஷமா அந்த தொழில் பண்ணி விட்டுட்டு தான் அந்த வேலைக்கு வந்திருக்கேன். உன்ன மாதிரி பெத்த பொண்ணுக்கு மாமா வேலை பார்க்குற ஒரு பிறவி பார்த்ததே இல்லை. முதல்ல வெளில போ. எல்லா அப்பாவும் பொண்ணுக்கு என் மாப்பிள்ளை தேடுறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு தானே என் பொண்ணுக்கு கையும் வராது காலும் வராது, கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது. ஆகுது, ஆனால் ஆசை இருக்கு. என்னை தவிர அவளுக்கு வேற யாருமே இல்லை. யாரு வேணாலும் எப்போ வேணாலும் செத்து போகலாம்ல. நான் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவனுக்கு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வயசான ஆம்பளைங்க, ஓட முடியாத ஆம்பளைங்க தேவைக்கு பொம்பளைங்க நாங்கள் போவோம், ஆம்பளைங்க யாரும் அப்படி வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன். சாரி சார்.